ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு மேக்கப் பவுச் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் வந்து இந்த மேக்கப் பவுச் எப்போவுமே கையில் வச்சுருப்பேன். எப்போனா நான் எங்கேயாவது ஊருக்கு போகிறப்ப அந்த மாதிரி டைமில் கையில் வச்சுருப்பேன். சும்மா அதை அவுட்டிங் போகிறதுக்கு, மார்க்கெட் போகிறதுக்கு அந்த மாதிரிக்கெலாம் நான் வச்சுருக்க மாட்டேன். ஸோ நான் வந்து எங்கேயாட்டும் போகிறேன், என் கூட வேணும் அப்படிங்கிறப்ப இந்த பவுச் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இந்த பவுச்சுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம், ஏற்கனவே லாங் ட்ராவல் வீடியோவில் நான் வந்து அந்த பவுச் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த பவுச்சு தான் அந்த பவுச் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் மேக்கப்புக்கு தனியாக வச்சுருக்கேன், நான் அந்த எசென்ஷியலுக்கு தனியாக வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பவுச் நான் எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னா, ரெண்டு சேர்த்து 150 ருபீஸ் இந்த நியர்பை ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். ஸோ அதனால் லிங்க் கொடுக்க முடியாது. ஸோ இது வந்து நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக இருக்கும். உங்கள் பாருங்கள், நல்லா தெரியுதா? ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்ஃபர் மேலேயும் கீழே மட்டும்தான் இந்த இதை வச்சு கிளாத் மாதிரி இருக்குது. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, லெதர் மாதிரியே இருக்குது கொஞ்சம், அந்த மாதிரி ஒரு மாதிரி கிளாத்து. ஸோ இதுதான் அந்த பவுச்சு. எவ்வளோ போட்டாலும் தாங்கும் இது. ஸோ அதனால தான் இந்த பவுச்சு வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் வாங்க பார்த்துக்கலாம். இந்த பவுச்சை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். சைடில் ஜிப் இருக்கும், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே ப்ராடக்ட்ஸ் இருக்குது. சரி வாங்க, நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. ஓகே, நான் ரேண்டமாக என் கையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத எடுக்கிறேன். ஸோ நீங்கள் அதை வச்சு புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மார்ஸுடைய பிபி க்ரீம். இது வந்து என்ன சொல்கிறது, எனக்கு இதோடைய ஷேட் வந்து ரிச்சின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டர் ஒட்டி நான் இதோடைய ரிவ்யூ வீடியோவில் போட்டிருப்பேன், இந்த மார்ஸ் ப்ராடக்ட். ஸோ இது சூப்பராக இருக்கும். இதோடைய என்னுடைய ஸ்கின் டோனுக்கு இந்த பிபி க்ரீம் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேஸஸ் கண்ணலருந்து லிப்ஸ்டிக் காமிச்சிருக்கேன். ஸோ இது லிப் க்ரையான்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ளே இப்படி தான் இருக்கும். இது ரேட் வந்து 600 ருபீஸ்க்கு நான் வந்து பர்பிள் ஆப்லேருந்து வாங்கியிருந்தேன். அப்போவே இது ஒரு ஆஃபரில் தான் வாங்கினேன். அதுக்கு முன்னாலே இது ப்ரைஸ் 800 சம்திங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 600 அந்த ரேஞ்சுக்கு வரப்போ வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த கொலாசல் காஜல் வந்து வாங்கியிருக்கேன். சாரி, கொலாஜல் லைனர் ஐலைனர் வந்து இது வாங்கியது. மெப்ளினுடையது, எல்லோ கலரில் இருக்கும். ஸோ இது நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது ஒன்று பை பண்ணியிருந்தேன். இது என் கூடவே இருக்குது பவுச்சிலே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்பெஷல் அக்வேஷன் அந்த மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கலர்ஃபுல் ஐலைனர் போடுவேன். இதில் முந்தைய என்கிட்ட க்ரீன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, இப்போ என்கிட்ட அந்த ப்ளூ மட்டும்தான் இருக்குது. இதுவுமே தீரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே எனக்கு ஃபெஸ்டிவ் லுக்குக்கு வந்து சூப்பராக பிடிச்ச ஒரு ஐலைனர். ஸோ இது சூப்பராக இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அடுத்ததுலேருந்து இந்த டெர்மோலருந்து இது வந்து ஒரு பிபி க்ரீம் தான். இது நான் ரிவ்யூ போட்டிருக்கேன் என் சேனலில், லாங் வீடியோவாக. சரி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நானே கொடுத்துருப்பேன். இது வேறு வழி இல்லாமல் வச்சுருக்கேன், வேறு ஏதாவது ஷேடோடு சேர்த்து போடலாம் அப்படின்ட்டு இந்த பிபி க்ரீமை வந்து நான் வச்சுருக்கேன். இது டெர்மோ ப்ராண்ட்லேருந்து வச்சுருக்கேன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அழகான க்யூட் மிரர் தான் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மிரர் வந்து அழகாக்கா இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். இது வந்து நான் என்னுடைய ஊரில் உள்ள லோக்கல் ஷாப்பில் 35 ருபீஸ்க்கு வாங்கினேன். இந்த இது வந்து ஒரு மிரர் வந்து ஜூம் பண்ணவங்கள ஒரு மிரர் வந்து நார்மலாக காமிக்கும். ஸோ இது வந்து சூப்பர் ப்ராடக்ட்னு சொல்லுவேன். 35 ருபீஸ் தான் எங்களுடைய லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த லிப் பாம் நான் எப்போவுமே கூட வச்சுருப்பேன். இந்த லிப் பாம் வந்து டாட் அண்ட் கீ ப்ராடக்டில் உள்ளது. லிப் பாம்லாம் ரேராக போடுற ஆள்னா கிடையாது, டெய்லி போடுற ஆள்னா கிடையாது. ரேராக எனக்கு ஏதாட்டும் லிப்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, ட்ரையாக இருக்குது, ஒரு மாதிரி பண்ணுதுன்னா மட்டும் போடுவேன். இல்லைன்னா இதெல்லாம் போடுற ஆள்னா கிடையாது. அதனால் இதுவும் நான் ரேராக திடீர்னு தேவைப்பட்ட என்ன செய்யணும் வச்சுருக்கேன். என்கிட்ட இந்த ஐஷேடோ பேலட்டில் இது ஒன்று அடிக்கடி இருக்குது. இன்னும் 2-3 கடந்துச்சதெல்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கும் தெரியல. இப்போதைக்கு இந்த ஒன்று மட்டும் இருக்குது. இதில் மேட்டும் இருக்குது, கிளிட்டரும் இருக்குது. ஸோ இதனால் நான் வந்து இதை யூஸ் பண்ணுவேன். எதுனா இதில் உள்ள மேட்டையும் கிளிட்டர் தான் போடுறேன். ரொம்பலாம் ஐஷேடோ போடுற ஆள் கிடையாது, அதனால் ரேராக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மஸ்காரா தான். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஹெவன்லேருந்து. ஆக்சுவலாக இதெல்லாம் தீரப்போகுது, நான் வேறு புதுசு ஸ்டாக்அப் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
சோ இது வந்து ரொம்ப நாளா என்கிட்ட இருக்கு அதுக்கு அப்புறம் நான் கார்மசில இருந்து இந்த ரேசர் வச்சிருக்கேன் एक्चुअली இதில இருந்து நான் மூணு ரேசர் வாங்கி இருந்தேன் இதில ஒன்னு மட்டும் தான் புதுசா என்கிட்ட இருக்கு அதனால இது பாக்கெட்ல இருக்குட்டுமே அவசரத்துக்கு ஏதாவது தேவைப்படுமேன்னு இந்த ரேசர் ஒன்னு வச்சிருக்கேன் ஃபேஸ் ரேசர் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜுடியோல இருந்து நான் ஒரு லிப்ஸ்டிக் வாங்கி இருந்தேன் இந்த மாதிரி தான் இருக்கு இந்த லிப்ஸ்டிக் ஜுடியோல ரேட் எவ்வளவுன்னு மறந்து போச்சு நான் போய் ரொம்ப நாள் ஆச்சு சோ இந்த மாதிரி ஒரு கலர் போட்டு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு கலர் சூப்பரா இருக்கும் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் எங்கயாட்டு டக்குன்னு போடணும் அப்படின்னா லிப்ஸ்ல லைட் வெயிட் இல்லாம இருக்கும் அப்படின்னா இதை எடுத்துட்டு பேக் நான் போட்டுட்டு போயிருவேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து சுகர் பாப்ல இருந்து ரீசெண்டா நான் வந்து ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன் சுகர் பாப்புலுடைய லிப்ஸ்டிக்கு இதுவுமே நீங்க போட்டோடனே சூப்பரா மேட் ஆயிரும் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் இது நீங்க மார்னிங் போட்டா நைட்டு தான் அழியும் அது கூட நம்ம ஏதாட்டு வச்சு எடுத்தா தான் அழியுமே தவிர எதுவுமே அழியாது சீக்கிரம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப என்ன சொல்கிறது திக்காக இருக்கும் திக்காக இருக்கும் நல்ல ஒரு இதாக இருக்கும் பாருங்க எவ்வளோ இதாக பிடிச்சிருக்கு பாருங்க இது போகவே ரொம்ப நேரம் ஆயிரும் இது கொஞ்ச நேரத்தில் இப்படி மேட் ஆயிரும் உங்களுக்கு அதனால லிப்ஸில் போட்டோன்னா அழியாது மேட்டாக மாறிடும் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டு அப்படியே இருக்கும் தண்ணி குடிச்சா ஜூஸ் குடிச்சா அப்படியே இருக்கும் ஸோ சூப்பர் லிப்ஸ்டிக் ரேட்டுமே கம்மியான ரேட்டில் தான் இருந்துச்சு நினைக்கிறேன் 199 அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அதுவுமே ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன் பார்க்கணும் பார்த்துக்காங்க அதுக்கப்புறம் இது என்னுடைய ஃபிட்மி காம்பாக்ட் பவுடர் இது 330 ஸோ என்னுடைய ஷேடு இது ஒரு காம்பாக்ட் பவுடர் இது ஒன்று தான் நான் ரொம்ப நாள் வச்சுருக்கேன் டாஃபி ரொம்ப நாள் வச்சுருக்கேன் இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷஸ் வந்து வச்சுருக்கேன் நம்ம ஏதாட்டும் அந்த காம்பாக்ட் பவுடர் போடுறதுக்கு அந்த மாதிரி இது யூஸ் ஆகும்ட்டு இது வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் என்னுடைய காஜல் பார்த்தீங்கன்னா எப்போவுமே NYBY காஜல் தான் சூப்பராக இருக்கும் நான் இப்போ போட்டிருக்கிறது கூட NYBY காஜல் தான் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப திக்காக டார்க்காக ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் அதன் ரேட்டுமே 99 rupees தான் ஸோ அதனால் நான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரைமர் மேக்கப் முன்னால் போடுறது ப்ரைமரு அதுக்கப்புறம் ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுருக்கேன் இது வந்து ஃபிட்மிலேருந்து ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுருக்கேன் ஃபிட்மி ஃபவுண்டேஷன் வந்து 330 இப்போ வாங்கியிருக்கேன் இப்போ ஒரு ஷேட் நான் மாறுறதுனால நானும் ஷேடை மாற்றிட்டேன் மிந்தி வந்து 338 வச்சுருந்தேன் 330 வச்சுருக்கேன் இதுவுமே எனக்கு கரெக்டாக தான் இருக்குது ஸோ அது ஒன்று வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஐலாஷ் கேர்லர் ஒன்று வச்சுருக்கேன் இது வந்து எப்போவோ வாங்கினது ரொம்ப நாள் அந்த கேர்லர் வந்து என்கிட்ட இருக்குது ஐலாஷ் கேர்லரு அப்புறம் ஐப்ரோ பென்சில் நான் சும்மா அந்த லோக்கலில் உள்ளதான் வாங்கிக்குவேன் அது என்கிட்ட குட்டியாக தான் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப குட்டியாக இருக்குது பயங்கரமாக வேர்க்குது என்னன்னு தெரியல மிந்தி வந்து ரொம்ப கூலாக இருக்கும் தரையே ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு ஒரு 5 நாளைக்கு அதுக்கப்புறம் பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ளம்முடைய இது வச்சுருப்பேன் அதோடைய ஷார்ப்பன் கிடக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 ஸ்பஞ்சஸ் என்கிட்ட இருக்குது காம்பாக்ட் பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம் வேறு எதாட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள்லேருந்து இந்த இது இந்த ஷேடுமே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி புல்லட் லிப்ஸ்டிக்லாம் நான் வந்து சீக்கிரமாக போடணும் எனக்கு சீக்கிரமாக அதாவது டக்குன்னு போட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி புல்லட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப நேரத்துக்கு வேணும்னா இந்த சுகர் பாப் யூஸ் பண்ணுவேன் எனக்கு கொஞ்சம் தூரத்தை வெளியே போகணுன்னா இந்த மாதிரி மேட் லிப்ஸ்டிக்கை டக்கு டக்குன்னு எடுத்து போடுற மாதிரி இருக்குல்ல அதே போட்டுப்பேன் ரொம்ப வெயிட்டான லிப்ஸ்டிக்லாம் போடாமல் லைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன் இதுதான் என் மேக்கப் பவுச்சில் உள்ளது இதில் உள்ளது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் இருக்க முடியல பயங்கரமாக பார்த்தீங்களா வேர்க்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாய் சி யூ இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்